கொரோனா பிரச்சனையில் மருத்துவர்கள் தங்கள் கடமையை செய்தார்கள். அரசு மருத்துவமனைகள் எல்லா இடங்களிலும் மிகச்சிறப்பாக இயங்கின. இந்த கொரோனாவில் உயிரிழப்பு அதிகமாக ஏற்படாததுக்கு காரணம் மருத்துவர்கள்தான். அவருடைய சேவையை நான் பாராட்டுகிறேன். எனவே இதிலே குறை சொல்வதற்கு எதுவும் இல்லை. ஆன்மீக அரசியல் கொண்டு வருவேன்னு சொன்ன என்னுடைய அருமை நண்பர் ரஜினிகாந்த் தேர்தல் களத்திலே இருந்து விலகி சென்று விட்டார். இனி ஆன்மீக அரசியல்னு பேசுறதுக்கான ஆளே இல்லை. ஆனால் இந்துத்வா சக்திகள், மதவாத சக்திகள், அவர்கள் சமஸ்கிருதத்தையும் இந்தியையும் இங்கே கொண்டு வந்து திணித்து இதை ஒரு சமஸ்கிருத மயமாக்கப்பட்ட, இந்தி மயமாக்கப்பட்ட ஒரு மாநிலம் போல் ஆக்கிவிடலாமா என்று பகல் கனவு காண்கிறார்கள். இது திராவிட இயக்கத்தினுடைய கோட்டை என்பதை மறந்துவிட்டு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். அந்த முயற்சியிலே அவர்கள் தோல்வியடைவார்கள். ஆகவே அதற்கு ஒரு பெரிய சவால் இருப்பதாக நான் கருதவில்லை. அது மாதிரி செய்திகள் பத்திரிகைகளில் கட்டுரைகளில் வருது. நான் அப்படி நினைக்கல. அவர் சுயமாக சிந்தித்து ஒரு முடிவெடுத்து அவர் மனசில் பட்டதை மறைக்காமல் பேசிய பழக்கப்பட்டவர். அப்படித்தான் இருக்க முடியுமே தவிர வேறு அழுத்தங்களின் காரணமாக அவர் அப்படி ஒரு முடிவுக்கு வந்ததாக நான் நினைக்கல. ரஜினி கட்சி தொடங்கியிருந்தால் என்பது வேறு, தொடங்காது யாருக்கு சாதகம்னா, இதில் வந்து இப்போ ஃபீல்டில் வந்து டிஎம்கே ஃபோர் ஃப்ரண்ட்டில் இருக்குது, திமுக முன்னணியில் இருக்குது. அதனால் இதில் வந்து யாருக்கு பாதகம் யாருக்கு சாதகம்னு நினைக்கிற வேண்டிய அவசியமே இல்லை. ரஜினி கட்சி ஆரம்பித்திருந்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அணிதான் வெற்றி பெற்றிருக்கும். யாருக்கு ஆதரவு இல்லைங்கிற ஒரு முடிவோடு இருந்தவர் தான் அமெரிக்காவிலிருந்து அறிக்கை கொடுத்தாரு. அதில் ரொம்ப பாதிக்கப்பட்டவர் நான். 96 தேர்தலில், 96 பொது தேர்தலில் மதிப்புரிய ஐயா மூப்பனார் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகமும் உடன்பாடு வைத்து கொண்ட அந்த நேரத்தில் ஆண்டவனாலே காப்பாற்ற முடியாது என்று சொல்லி ஒரு நால்வரி செய்தியை கொடுத்து விட்ட பிறகு எங்கே பார்த்தாலும் ரஜினியினுடைய படம் தான் இருந்தது. ஆகவே அவர் அப்பொழுது அந்த முடிவெடுத்தார். இப்பொழுது அது மாதிரி இந்த தேர்தல் களத்தில் அவர் அந்த மாதிரி முடிவெடுப்பாரா, ஏதாவது கருத்து சொல்வாரா, ஏதாவது ஒரு அணி ஆதரித்து கருத்து சொல்வாரான்னு சொன்னால் அனைமா சொல்ல மாட்டார்னு நான் நினைக்கிறேன். நான் என்றைக்கு போய் என்னுடைய தலைவன் பிரபாகரனை சந்தித்து விட்டு வந்தேனோ அன்று முதல் மேடைகளில் எம்ஜிஆர் அவர்களை பற்றி ஒரு வார்த்தை நான் குறைத்து பேசியதில்லை. ஒரு வார்த்தை, ஒரு வரி விமர்சனம் செய்ததில்லை. நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த போதும் அந்த மதிப்பை அவர் மீது வைத்திருந்தேன். இன்றைக்கும் நான் வைத்திருக்கிறேன். அதிர்ச்சி அளிக்கிறது. ஒரு கமிஷனை போட்டு மாத கணக்கில் இழுத்துக்கிட்டு இருக்கிறது, அதில் துணை முதல்வர் போய் பங்கெடுக்காது, அவருக்கு எத்தனை தடவை அழைப்பு கொடுத்தா அவர் போய் பங்கெடுக்காது, சந்தேகங்களை அதிகப்படுத்துகிறதே தவிர விசாரணை கமிஷன் போட்டாங்க அப்படின்னா துணை முதல்வர் போய் பேசணும் இல்லை. ஏன்னா துணை முதல்வர் வந்து சமாதிக்கு முன்னாடியே போய் அவருடைய கல்லறைக்கு முன்னாடியே போய் தவம் செய்தவர். அவரே அங்கே போகலைன்னு சொன்னால் இந்த கமிஷன் போட்டது என்ன நோக்கத்துக்காக, உண்மைகளை மறைப்பதற்காகவா என்ற கேள்வி வருவதனால்தான். எதிர்கட்சி தலைவர் இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆள்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த உண்மையை மறைந்திருக்கிற மர்மங்களையும் வெளியே கொண்டு வருவோம் என்று சொல்லியிருக்கிறார். எங்களுடைய
நம்முடைய கட்சியினுடைய தனித்தன்மையை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற முடிவோடு நாங்கள் தனிச்சின்னத்திலே போட்டியிடுவதாக சொல்லியிருக்கிறோம். பாதகம் மாறலாம் இருக்காது. அப்படி ஒன்றும் டிமாண்ட் வரல, வரலீங்க. விவசாயிகள் போராட்டத்தில் இப்போ ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது ரெண்டு நாளைக்கு முன்னாடி. அந்த பேச்சுவார்த்தையில் அவங்க இந்த கோதுமை நெல் அறுவடைக்கு பிறகு அங்கே தீ வச்சு கொளுத்துறதுனால புகை பரவுதுன்னு சொல்லி கிரிமினல் கேஸ் போட்டு விவசாயிகளை அரெஸ்ட் பண்ணுறதுக்கே அது இனிமேல் இருக்காது என்று அந்த மாதிரி ஒன்று ரெண்டு ரெண்டு செய்திகள். மின்சார சட்ட திருத்தத்தை நாங்கள் மறுபரிசீலனை செய்வோங்கிற அந்த ரெண்டு பிரச்சனையை பற்றி தான் பேசியிருக்கிறார்கள். இனி 4ஆம் தேதி மீண்டும் பேசுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் 3 வேளாண் சட்டங்களை திரும்ப பெறுவது என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று மத்திய அமைச்சர் சொன்னதற்கு பிறகு அந்த பேச்சுவார்த்தை எந்த அளவுக்கு வெற்றி பெறும் என்று சொல்ல முடியாது. மத்திய அரசு முரண்டு பிடியாக இருக்கிறது. இந்த பிடிவாதத்தை கைவிட வேண்டும், விவசாயிகளுடைய கோரிக்கையை ஏற்க வேண்டும். கார்ப்பரேட் கம்பெனிகளுக்காகத்தான் இந்த 3 வேளாண் சட்டங்கள் கொண்டு வரப்பட்டன, விவசாயிகளுக்கு அல்ல. விவசாயிகளுக்கு பெரும் பாதகம் ஏற்படும் என்று சொல்வதனாலே 4ஆம் தேதி நடைபெறுகிற பேச்சுவார்த்தையில் மத்திய அரசு விவசாயிகள் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு இப்போ பிடிவாதமான தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு உலகத்தில் எந்த நாட்டில் எங்கே மனித உரிமைகள் மீறப்பட்டாலும் அந்த மனித உரிமைகள் மீறுவதை எதிர்த்து குரல் கொடுப்பது உலகத்தில் எல்லா நாடுகளினுடைய வழக்கமாக இருக்கிறது. இந்தியா கடந்த காலங்களில் வேறு நாடுகளிலே மனித உரிமைகள் மீறப்பட்ட பொழுது இந்திய அரசு குரல் கொடுத்ததே அந்த நாட்டு உள்ளுவகாரத்திலே தலையிட்டதாக ஆகுமா? ஆகையினாலே அதில் தவறு ஒன்றும் கிடையாது. அவர் கருத்தை சொல்லியிருக்காரு, அதெல்லாம் நான் கமெண்ட் பண்ண மாட்டேன். அவர் கருத்தை சொல்லியிருக்காரு. நல்லா கேட்டீங்க. மதிகட்டான் சோலை 2 கிலோமீட்டர் நம்ம தமிழ்நாட்டு எல்லையிலிருந்து 2 கிலோமீட்டர்லேயே இருக்குது. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த வனவிலங்கு நலவாரியம் கேரளா இது வந்து இந்த இடத்துல எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்று சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவங்க 1 கிலோமீட்டருக்கு தான் சொல்லியிருக்கிறாங்க. மதிகட்டான் சோலையிலேருந்து 1 கிலோமீட்டருக்கு 2 கிலோமீட்டர்லேயே தமிழ்நாட்டு எல்லை ஆரம்பிக்குது. 4 கிலோமீட்டர்லேயே அம்பரப்புறம் மலை வந்துடுது, நியூட்ரினோ ஸ்ட்ரைட் வந்துடுது. எல்லாவற்றையும் விட மிக முக்கியமானது, இது எல்லாவற்றையும் விட அது வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டு. உலகத்திலே புராதனமான மலைகள் இது என்று கேட்டால் இமாலய மலை அல்ல, ஆல்ப்ஸ் மலை அல்ல. உலகத்திலே புராதனமான மலை மேற்கு தொடர்ச்சி மலை, வெஸ்டர்ன் காட்ஸ். இதை வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் வந்து அறிவிச்சிருக்கு. வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டினுடைய அந்த யுனெஸ்கோ விதிகளின்படி அதில் சின்ன ஒரு மாற்றத்தை கூட, ஒரு சின்ன ஒரு சேதத்தை கூட ஏற்படுத்தக்கூடாது என்பதை நான் உயர்நீதிமன்ற வாதத்தில் இதைத்தான் பிரதானமாக வைத்தேன். ஆகவே வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்துல அவர்கள் நியூட்ரினோ அமைக்க முயற்சிப்பதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிற நேரத்தில் தமிழக அரசு கேரள அரசு போல அனுமதி கொடுக்கக்கூடாது. நல்ல கேள்வி கேட்டீங்க. கேரள அரசு வனவிலங்கு நலவாரியம் அனுமதி கொடுத்ததை போல தமிழ்நாடு கொடுக்கக்கூடாது என்பதை நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். அவர் என்ன செய்ய போறார்னு தெரியலையே. 3ஆம் தேதி அவர் முடிவு எடுத்து அறிவித்த பிறகு இல்லை நான் கருத்து சொல்ல முடியும். அவர் என்ன முடிவு எடுக்க போறாருன்னு தெரியாது. ஆதரவாளர்கள் கூட்டத்தை கூட்ட போறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் என்ன அந்த முடிவு எடுக்க போறார் நமக்கு தெரியாது இல்லையா? நான் யூகமாக சொல்ல முடியாது இல்லையா? தை பொங்கல்லாம் முடியட்டும், பொங்கல் முடிஞ்ச பிறகு நான் ஆரம்பிப்பேன்.
அதாவது அரசியலில் ஒரு இது கிடைச்சாதான் நிம்மதி கிடைச்சாதான் ஆசை நிறைவேறிச்சுன்னு சொல்ல வேண்டிய இடத்துல இல்லை. லட்சியங்களுக்காக நான் புதுவாழ்வுக்கு வந்தேன். மாணவனாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்தேன். திராவிட இயக்கத்திலே பாடுபட்டு வருகிறேன். ஆகவே வெற்றிகள் தோல்விகள் வந்த போதும், சரிவுகள் ஏமாற்றங்கள் ஏற்பட்ட போதும், கடுமையான விமர்சனங்கள் ஏற்பட்ட போதும், கடுமையான தாக்குதல்கள் என் மீது செய்யப்பட்ட போதும் நான் அனைத்தையும் தாங்கிக் கொண்டிருக்கிறேன். ஆகவே எனக்கு நான் என்னோடு இருக்கக்கூடியவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். ஆகவே நான் எனக்கு ஒன்றும் அதில் ஆசை நிராசை இது என்று எதுவும் இல்லை. என்னுடைய கடமையை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அப்சல்யூட் மெஜாரிட்டியில் வரும் டிஎம்கே வில் நல்லா அப்சல்யூட் மெஜாரிட்டியில் வரும், முழு மெஜாரிட்டியில் வரும், தனி மெஜாரிட்டியில் வரும்.